Hi friends, welcome to my channel. Vanga, iniki rombave simple ana and tasty ana or snack recipe paakalam. Just rendu ingredients irundha podunga, idha neenga simple a senju mudichiralam. Idha neenga oru varathirku mele store panni vechittu use pannikalaanga. Ippa idha seiyiradhukaga na inga oru cup pola nama saapattu arisi irukkeengala, adha eduthu vechirken. Neenga endha arisi venal use pannikalaanga. Neenga idli arisi irundha neenga adha kuda use pannikalam, onnum prachana kadaiyadhu. So ippa na idhu vandu இந்த மாதிரி ஒரு வடிகட்டியும் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டீல் வடிகட்டி எடுத்துக்கோங்க, அதுதான் கரெக்டு. ஸோ இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சி இருக்கும்போது அதுக்குள்ளே இந்த ஸ்டீல் வடிகட்டியை வச்சுட்டு அதில் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி, அதை வந்து சேர்த்துட்டு நம்ம பொறிக்கிறோங்க. அவ்வளோதான், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஆயிலில் வேணாலும் போட்டு பொறிக்கலாம், பட் அதை திரும்பவும் அள்ளி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும், அண்ட் டைம் ஆகும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு வடிகட்டி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஆயிலில் வச்சுட்டு ஸ்டீல் வடிகட்டியை வச்சுட்டு அதில் வந்து நம்ம அரிசியை போட்டு பொறிச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. பொறிஞ்சதும் அப்படியே டக்குன்னு எடுத்துடலாம், குயிக்காக வேலை முடிஞ்சிடும், அண்ட் அரிசியும் எதுவும் ஆகாது. நல்லா கிளியராக பொறிஞ்சு உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் ஏன்னா அரிசி ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கு இல்லையா, அதனால தான். இப்போது எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு திரும்பவும் இன்னொரு ஸ்டெயினருக்கு மாற்றிடுறேன். கொஞ்சம் நேரம் அதில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் இருக்கிற எண்ணெயும் நல்லா சொட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எண்ணெய் எப்படி கிளியராகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு. தெரியுது இல்லையா, அதுக்காக தான் காட்டியிருக்கேன் நம்ம பொறிக்கும்போது எண்ணெய் எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற எல்லா அரிசியுமே பொறிச்சு கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், இது சாப்பிட்டாவே அவ்வளோ மணமாக இருக்கும். ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் போல் நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேங்க. நீங்கள் வெள்ளை சக்கரை இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இது கூட கொஞ்சமாக அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. சக்கரை நல்லா கரையணுங்க. நீங்கள் உங்கள்கிட்ட குண்டு வேலை இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம், அச்சு வேலை இருந்தால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் வந்து மனத்துக்காக கொஞ்சம் போல் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், அப்படி இல்லைனா நீங்கள் சக்கரைப்பாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா திக்காயிட்டு வரும், இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது எடுத்து கம்பி பதத்தை பார்க்கலாம் பாரு, கொஞ்சம் சூடாக இருக்கும் பார்த்து எடுக்க முடியும். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் கம்பி பதம் தெரியுது இல்லையா, இந்த மாதிரி வரும்போது நீங்கள் நம்ம ரெடியாக வச்சுருக்கிற அரிசி பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மினிமம் டு மீடியம் ஃப்ளேம்குள்ளே வச்சுக்கோங்க, அதான் கரெக்டாக இருக்கும். இதை வந்து நல்லா கிளறி கிளறி விட்டு வேக விடுங்க. அந்த பொறிஞ்சிருக்கிற அரிசி வந்து நல்லா சக்கரப்பாக அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா சேர்ந்து கிடைக்கும். இனிஷியலாக கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அது அப்படியே ஒன்றா சேர்ந்து திரண்டு வருங்க. பாருங்கள் அப்படியே திக்காயிட்டே வருது இல்லையா, பாக அப்சர்வ் பண்ணிவிட்டு பாகும் கெட்டியாகும், நம்ம அரிசியும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் இனிப்பான டேஸ்ட்டை. ஸோ இதில் வந்து நம்மளோட அரிசி இந்த மாதிரி இப்படி திருப்பி திருப்பி விடும்போது கல்லில் ஒட்டாமல் வரணும், அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் சேர்ந்து சேர்ந்து நம்ம திரும்புகிற திசைக்கு வரணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க, இது போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா ஒரு நெய் இல்லைன்னா ஆயில் ஏதாவது ஒரு பாத்திரத்தை க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்கிற அந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சுகர் சிரப்பில் போட்ட அரிசி, அதை வந்து இந்த மாதிரி அந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா லெவல் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய வேலை, அண்ட் ரொம்ப புதுசாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ இதை வந்து நல்லா தேய்ச்சி லெவல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அரிசியை பொறிச்சிருக்கோம், சக்கரைப்பாகு நல்லா ஒரு ஸ்ட்ரிங் கம்பிப்பதை வர அளவுக்கு வச்சுட்டு அந்த அரிசியை வந்து உள்ளே சேர்த்துருக்கோம். இது நல்லா சூடாக இருக்குங்க, இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்ச பின்னாடி உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி கைகளால் தொடுற அளவுக்கு இருக்கணும். உள்ளே கொஞ்சம் இன்னும் அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்குங்க, ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால கம்ப்ளீட்னா ஆறினதுக்கப்புறம் சரியாயிடும். அந்த லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை இருக்கும்போதே நம்ம வந்து இதில் வந்து கீரல் போட்டுடலாம், கோடு போட்டுடலாம் கட் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கத்திய வச்சு நீங்கள் நல்லா கட் பண்ணி கோடு போட்டுக்கோங்க பாருங்கள். அப்படி இல்லைன்னா தோசை திருப்பி இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சுங்க ரொம்ப சிம்பிள் எடுக்கிறது. பாருங்கள் ஏதாவது ஒரு பீஸை நீங்கள் இதுக்கிறது கட் பண்ணதை வெளியே எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் டக்கு டக்குன்னு வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பராக வருது இல்லையா, பார்க்கவே அழகாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்கள் வேணால் ஒரு டைம் செஞ்சு பாருங்களேன், திரும்ப திரும்ப உங்கள் வீட்டில் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்குன்ட்டு டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு அடிக்கடி செய்வீங்க. இப்போ பாருங்கள் நம்ம எல்லா பீஸஸையும் எடுத்து வச்சாச்சு, இது அப்படியே கொஞ்சம் நேரம் காயட்டும், அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள் ரொம்ப சூப்பரான இந்த டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆயாச்சு. நீங்களும் மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரம் ஆர் நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.